The Indian Philosophical Approach by Jawaharlal Nehru. About the author, Jawaharlal Nehru. Jawaharlal Nehru, Epa Porandakanga Abdina, 14th November 1889, and Yarandadi, 27th May 1964. Wrote a political party in Abdina, Indian National Congress. He was the first Prime Minister of our India. And your Wang Award in Abdin Pata, Bharat Ratna, in the year 1955. About the prose, இது எப்போ ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு எழுதின த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஃபிஃப்த் சாப்டராக 1946 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நேஷ்னல் ஃபிலாசபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நேஷனை யுனைட்டடாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி இது சொல்லுது. அண்ட் ஃபிலாசபியோட எமர்ஜென்ஸ் அண்ட் அதோட மாடிஃபிகேஷன் அண்ட் சிட்டிசன்ஸோட மென்டாலிட்டிஸ் குடிமக்களோட மென்டாலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ப்ரோஸ் சொல்லுது. மனித மனம் வந்து பொதுவாக தொடர்புடைய எண்ணங்கள்னால தான் நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கையை மாற்ற அமைப்பு முறைகள் மக்களோட கலாச்சார மாற்றங்களுக்கு அதெல்லாம் உள்ளானாலும் அவங்க தங்களோட எண்ணங்கள் நம்பிக்கைகள் அப்புறம் செயல்பாடுகளோட பிரதிநிதித்துவத்தை அவங்க வந்து வச்சுருக்காங்க. வயசுக்கேற்ப ஒவ்வொரு பர்சன்ஸும் மாறணும், இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையோட நகர நீரோட்டம் அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப்லேருந்து அவங்க வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க, தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. தொழில்துறையில் வளர்ந்த நாடுகளோட மக்கள் வந்து அவங்கவுங்க துறையில் வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக அண்ட் வந்து சிறந்து விளங்குகிறாங்க. அவங்க வந்து அவங்கள மேம்படுத்தி கொள்வாங்க, அவங்கவுங்கள பர்ஃபெக்டாகவும் ஒரு ஹை பொசிஷன்லேயும் அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் படிக்கிற டைமில் அவர் பயன்படுத்தின முறைகள் எல்லாத்தையும் மறந்து அவர் வந்து மாடர்ன் ஏஜுக்கு கூட போவார். ஸோ ஃபிலாசபி அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் இதில் உள்ள சிக்கல்கள்லாம் ரிமோட் டிஸ்டன்ஸில் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மனதோட திடமான ஒழுக்கமும் பயிற்சியும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கை தத்துவம் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்தோ இல்லைன்னா சில ரிலீஜியன்ஸில் இருந்தோ இல்லைன்னா தேசிய விதியிலிருந்து வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையோட தத்துவம் பெறப்பட்டாலும் மனுஷங்க தனித்தனி பிரிவுகளில் செயல்படுற ஒரு பிளவுபட்ட டிஃப்ரெண்டான ஆளுமைகளை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஓல்டு ஏஜில் ஃபிலாசபி பெருசாக வளரலை அப்படின்னாலும் மனித ஆளுமையில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இருந்தது அப்படின்னு நேரு வந்து கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் தற்போது மனுஷங்க வந்து ஒற்றுமையை உடைச்சி யூனிட்டியை ஒடிச்சு சயின்டிஃபிக் வேல அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சயின்ஸ் முன்னேறி இருக்குது, விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது, நம்ம லைஃப் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனவே முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம இன்னும் நல்லிணக்க முறையில் நம்ம இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இதுவும் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்புறம் மனுஷ ஆளுமையோட வரம்புகளுக்கு எல்லாம் அப்பால் எல்லாம் வளர்ந்துருக்கு, அதையும் தாண்டி எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏழியராக இந்த மாதிரிப்பட்ட கோட்பாட்டை அதாவது அந்த டாக்மாஸை பின்பற்றுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இப்போ வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா தனிநபர்கள் உலகம் முழுசுலேயும் வளர்ந்து வரும் வெவ்வேறு வாழ்க்கை தத்துவங்களை வெளிப்படுத்துறதுனால தனிநபர் நல்லிணக்கம் உலகம் முழுவதும் ஒரு வித சமூக அதாவது சொசைட்டினோட நல்லிணக்கத்தினால அது வந்து ஆதரிக்கப்படணும், சப்போர்ட் பண்ணப்படணும். இந்தியாவில் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நாம் ஐசோலேட் பண்ணக்கூடாது, அவங்கள தனிமைப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்கிற சமூகத்தோட இணக்கமாக இருக்கிற அதாவது சேர்ந்து இருக்கிற மக்களாக முயற்சிக்கிற மக்களாக அவங்க எல்லாரும் கவனிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு கிடையாது, ஆனால் மனுஷ நடத்தையோட செயல்பாட்டு கருதுகோள் அப்படின்னு ஹேவல் அப்படிங்கிற பர்சன் குறிப்பிடுறார். இந்தியாவில் இந்த நடத்தை வந்து மனுஷங்களோட வாழ்க்கையோட மாறி வரும் அம்சங்களுக்கு ஏற்ப தன்னை வந்து மாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மெட்டாஃபிசிக்கல் கோட்பாடுகளும் நம்ம மாறி வர்ற இந்த லைஃப் ஸ்டைல் மாடர்ன் லைஃப் ஸ்டைலை வந்து கையாள்றது இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க யதார்த்தத்தோடு அது கையாளுது அப்படின்னு சொல்கிறார். இந்த உண்மை வந்து வெளிப்புற மாற்றங்கள் அதாவது அவுட்வேர் மாற்றங்கள்னால பாதிக்கப்படுறதில்லை, அதனால் இந்தியாவில் இருக்க ஃபிலாசபி வந்து மற்றவங்கள விட பரவலாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனித்துவமான மனப்பான்மையோட தேசத்தை வடிவமைக்கிறதுல அந்த செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்கிறார். பௌத்த தத்துவம் அப்புறம் இஸ்லாம் இடைக்காலத்தில் இத்தகைய தத்துவத்தை வடிவமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சது ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறார். இந்திய தத்துவத்தோட 6 அமைப்புகள் அதாவது இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் வந்து முக்கிய பிளே அதில் வந்து பண்ணியிருக்கு, இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கு.
பல தெய்வம், நிறைய கடவுள்கள், அப்புறம் இறையியல், தனிப்பட்ட கடவுள், அப்புறம் பரிணாமத்துக்கு மீதான நம்பிக்கை, இதெல்லாம் இந்தியாவில் இருந்தது. ஆனால் மில்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய வகைகள், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருந்தாலும் தேசிய தத்துவம், நேஷ்னல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு காமன் விஷயம் இருந்தது. அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் தனக்காக ஒரு சொந்த நோக்கத்துக்காக எதையாவது எடுத்துக்கொள்ள அவங்க வந்து பெர்மிட் பண்ணப்பட்டாங்க, அனுமதிக்கப்பட்டாங்க. நாட்டில் நிறைய அனுமானங்கள்லாம் இருக்குது, பட் அவற்றில் சிலது தான் அவசியமானது, சிலது வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த யூனிவர்ஸ் லா படி ஒழுங்காக ஆர்டராக இருக்குது, அப்படி தான் அது வந்து இயங்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். காரணக்காரிய சட்டம், அதாவது கேஷுவாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பட்டாலும் ஒரு தனி மனுஷன், இண்டிவிஜுவல் பர்சனால் தன்னோட விதியை வடிவமைக்கிறதுக்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. ப்ரொஃபஸர் கெய்த்தோட அப்சர்வேஷனை சொல்லி முடிக்கிறாரு, கன்க்ளூட் பண்ணுறாரு நேரு. எப்படின்னா, தேசத்தில் நிலவுற அமைப்பு மரபு வழி மற்றும் இந்த புனித நூல்கள், ஹோலி புக்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு அதிகாரத்தோடு அது வந்து செயல்படுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த அதிகாரம் எல்லா விதமான நடைமுறை நோக்கங்களுக்காகவும் அது வந்து உதவுது, மற்றும் நம்மளோட வாழ்க்கை வந்து புனித வேதங்கள், அதாவது இந்த ஹோலி புக்ஸ் உதவியால் மட்டும் இல்லாமல் தனிநபர்களோட இணக்கத்தினாலே அடையப்படுகிறது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.